விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பேருந்து நிலையத்தில் நகைக்கடை ஊழியரிடம் முப்பது லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரத்தில் நகைக்கடை உரிமையாளரின் மகன் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நெல்லை மாவட்டம் தென்காசியில் முகமது தாகா என்பவரின் நகைக்கடையில் பாலசுப்பிரமணியன் பணியாற்றி வந்துள்ளார் இவரிடம் முப்பது லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்த தாகா சென்னையில் உள்ள தனது மகனிடம் அந்த பணத்தை கொடுத்துவிட்டு நகைகளை பெற்று வருமாறு கூறியுள்ளார் பணத்தை எடுத்துக்கொண்டு ராஜபாளையம் வந்த பாலசுப்பிரமணியன் அங்கிருந்து திருச்சிக்கு பேருந்தில் புறப்பட்டுள்ளார் அப்போது பாலசுப்பிரமணியனிடம் இருந்து பணத்தை பறித்துக் கொண்டு அடையாளம் தெரியாத கும்பல் தப்பி தப்பியோடியது இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் தனிப்படை அமைத்து ராஜபாளையம் தெற்கு காவல் நிலைய காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டனர் தென்காசியில் இருந்து பாலசுப்பிரமணியனை பின்தொடர்ந்து வந்த கும்பலே கொள்ளையை நிகழ்த்தியது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது அதுமட்டுமின்றி நகைக்கடை உரிமையாளர் தாக்காவின் மற்றொரு மகனான சையது ஜிலாமி தனது நண்பர்களுடன் சேர்ந்து கொள்ளையில் ஈடுபட்டது தெரியவந்தது தனக்கு பதினைந்து லட்சம் தனது நண்பர்களுக்கு பதினைந்து லட்சம் என கூறி கொள்ளையடிக்க திட்டம் போட்டுள்ளார் ஜிலாமி அதனைத் தொடர்ந்து ஜிலாமியையும் அவரது நண்பர்கள் இரண்டு பேரையும் கைது செய்த காவல்துறையினர் தலைமறைவாக உள்ள மேலும் ஒருவரை தீவிரமாக தேடி வருகின்றனர் மூவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர்